அன்பர்களே, நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்டில் பாரதிய ஜனதா பெற்றுள்ள பெரும் வெற்றிக்கு என்ன காரணம் என்பது குறித்து பலவிதமான விவாதங்கள் நடந்து வருகிறது. முக்கிய காரணம் மோடி என்ற நபரின் வசீகரம் மற்றும் முகம் காட்டாத பல்வேறு ஹிந்து அமைப்புகளின் பொதுமக்கள் மத்தியில் நடத்தி வருகின்ற அயராத பணி என்பது மறக்க முடியாத உண்மை. ஹிந்தி இதய பூமியில் மோடி அவிழ்த்து விட்டுள்ள அஸ்வமேத குதிரையை பிடித்து கட்டும் வலிமை யாருக்கும் இல்லை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருகிறது. பாரத் ஜோடோ யாத்திரையும் ரிக்ஷா எடுத்ததும் நாட்டு நட்டதும் பிரியாணி செய்ததும் டிராக்டர் ஓட்டியதும் லாரியில் பயணித்ததும் எல்லாம் எடுபடவில்லை. இந்த விளம்பர யுக்திகள் பொதுமக்கள் மத்தியில் விலை போகவில்லை. இல்லையென்றால் தொடர் ஆட்சியில் இருந்த மத்திய பிரதேசத்தில் மக்கள் மத்தியில் மாநில அரசிற்கு எதிராக உருவான மனநிலையையும் தாண்டி இந்த பெரும் வெற்றி என்பது எளிய விஷயம் அல்ல. பாரதிய ஜனதா தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான கட்சி என்று தீவிரமான பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் நடந்து முடிந்த மாநிலங்களில் எஸ்சி எஸ்டி தொகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகளிலெல்லாம் பாஜக வெற்றி கொடியை நாட்டியுள்ளது. இது ஒருபுறம் என்றால் கஷ்டமென்னால் என்ன என்று தெரியாமல் பிறந்து வளர்ந்து குடும்ப பெருமையால் உயர் பதவிகளை அலங்கரிக்கும் இரண்டு வாரிசுகளான ராகுல் காந்தியும் உதயநிதி ஸ்டாலினும் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் என்பதும் மறக்க முடியாத உண்மை. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாள் நரேந்திர மோடி பங்கேற்றார். போட்டியில் அதுவரை வெற்றியை பெற்று வந்த இந்திய அணி தோல்வியடைந்தது. வீரர்களை கட்டி அணைத்து ஊக்கமூட்டி தான் ஒரு தலைவன் என்பதை நிரூபித்து சென்றார் மோடி. ஆனால் தாங்கள் முறைகேடாக சேர்த்த சொத்துகளுக்கு எதிராக அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கையால் வெந்து போயிருந்த ராகுல் காந்தி மோடி விளையாட்டை பார்க்க ஸ்டேடியத்துக்கு சென்றதால் தான் இந்தியா தோற்றது என்று மறைமுகமாக குறிப்பிட்டு கெட்ட சகுனம் சென்றதால் இந்தியா தோல்வியடைந்தது என்று தெரிவித்தார். அதுவும் நாங்கள் வெறுப்பின் கடைகளை மூடி அன்பின் கடைகளை திறக்கிறோம் என்று பேசி வரும் ராகுல் காந்தி திறந்த வெறுப்பின் உச்சபட்ச கடையது. அந்த பேச்சுதான் பாஜகவுடன் நேரடியாக மோதிய மூன்று மாநிலங்களிலும் கருத்து கணிப்புகளை தாண்டி காங்கிரஸை மண்ணக்கவ வைத்தது. எப்போதெல்லாம் மோடி குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் தனி மனித தாக்குதலை நடத்தினார்களோ அப்போதெல்லாம் அவர் பெரும் வெற்றி பெற்றுள்ளார். சோனியா காந்தி மரண வியாபாரி என்று மோடியை அழைத்த போது நடந்த தேர்தலிலும் டி வியாபாரி என்று மணிசங்கர் ஐயர் விமர்சித்த போதும் திருடன் என்று ராகுல் காந்தி பேசிய போதும் மோடி என்ற இரத்தையே கிண்டல் செய்த போதும் மோடிக்கு வெற்றியே கிடைத்தது. அதன் தொடர்ச்சியாக கெட்ட சகுனம் விமர்சனமும் அமைந்துள்ளது. ராகுலுக்கு என்ன, ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி கிடைத்தவுடன் வெளிநாட்டுக்கு புறப்பட்டு விடுவார், தோல்வியை கொண்டாடி மகிழ. இப்போதும் வழக்கம் போல் வெளிநாடு கிளம்புவார் என்று நம்பலாம். ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மற்றும் முட்டு கொடுக்கும் கூட்டணிகள் டிவி விவாதங்களில் வந்து அமர்ந்து நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர்கள் என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் நிலைதான் வருத்தத்துக்குரியது. இது ஒருபுறம் என்றால் போர் நடக்கும் போது எதிரியின் கைகளில் ஆயுதத்தை எடுத்து கொடுத்த தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்த உதவியும் கொஞ்ச நஞ்சமல்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சனாதனத்தை வேரறுப்போம் என்ற பிரச்சாரமும் சனாதனத்தை எதிர்த்தால் போதாது அழிக்க வேண்டும் என்றவர் பேசினார். அது பாஜகவுக்கு பெருமளவு உதவியது. வட மாநிலங்களில் ஹிந்து தர்மம் குறித்தும் சனாதன தர்மம் குறித்தும் விமர்சித்து வாக்குகளை வாங்க முடியாது என்பது காங்கிரசுக்கு தெரியும். ஆனால் இண்டி கூட்டணியின் முக்கிய கட்சியான திமுகவின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று பேசியது மட்டுமல்ல, எதிர்ப்புகள் உருவான பின்னரும் மன்னிப்பு கேட்காமல் மீண்டும் மீண்டும் தங்கள் கருத்தில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தது. சனாதன தர்மத்துக்கு புதிய புதிய விளக்கங்களை அளித்ததும் மக்கள் மத்தியில் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. பாஜக தலைவர் நட்டா, பாரத பிரதமர் மோடி எல்லாம் உதயநிதியின் பேச்சை அருமையாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தார்கள். ஆனால் காங்கிரசார் திமுக அமைச்சர் பேசியதை மென்மையாகவே விமர்சித்தார்கள். காரணம், திமுகவை பகைக்க தயாராக இல்லை. அதன் விளைவு இரண்டு மாநிலங்கள் கையை விட்டு சென்றது. இப்போது காங்கிரஸ் தலைவர்கள் சமூக வலைதளங்களில் உதயநிதி குறித்து விமர்சனம் செய்ய தொடங்கியுள்ளார்கள்.
வெற்றி பெறும் நிலையில் இருந்த காங்கிரஸை சனாதனம் குறித்து பேசி தோல்வியிலும் பள்ளத்தில் தள்ளி பாஜகவின் ரகசிய அஜெண்டாவை உதயநிதி செயல்படுத்தி விட்டார் என்றும், நல்லா போயிட்டு இருந்துச்சு சாரே, ஒருத்தர் சனாதனத்தை ஒழிப்போன்னு பேசி 3 மாதங்களில் காலி பண்ணிட்டாரு, சனாதன தர்மத்தை அழிக்க நினைத்ததற்கு கிடைத்த பரிசு முட்டை என்றெல்லாம் காங்கிரசார் பதிலிட்டு தங்கள் வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆக மொத்தம் 2 வாரிசு தலைவர்களும் ராகுல் காந்தி கடந்த பல ஆண்டுகளாக பாஜகவின் வெற்றிக்கு பாடுபட்டு வருகிறார். அவர் சென்று பிரச்சாரம் செய்யும் போதெல்லாம் அது பாஜகவுக்கு சாதகமாக அமைவதால் கிண்டலாகவே எங்காவது தேர்தல் நடந்தால் உடனடியாக ராகுலை அனுப்புங்கள் என்று பாஜகவின் விமர்சனம் செய்து வந்த நிலையில் தற்போது உதயநிதி அவர்களும் பாஜகவின் வெற்றிக்கு உழைத்து வருகிறார். இந்த பிரச்சனைகள் இப்படி இருக்க இண்டி கூட்டணி இனி தொடர்ந்து எப்படி செயல்படும் என்பதும் கேள்விக்குரியதாகவே உள்ளது. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.